ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் சாப்டர் 10 ஐ மீன் செகண்ட் வால்யூமில் கெமிக்கல் பாண்டிங் சாப்டருக்கு தான் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய இது ஆக்சுவலாக 2 வீடியோ கண்டினியூஷன் இது. இதுக்கு முன்னாடி லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரையதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அடுத்து ஃபார்மல் சார்ஜ் அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அப்படின்னா அந்த 2 வீடியோவும் வச்சு அந்த 2 கான்செப்ட்டையும் வச்சு கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால தான் வந்து அந்த நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்ல வரேன். இருந்தாலும் இந்த வீடியோ அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்னன்றதை. ஸோ உங்கள் புக்கில் ஒரு ஆட்டத்தை பற்றி டிஸ்கஸ் ஒரு காம்பவுண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, போரான் ட்ரைஃப்ளூரைடு BF3 சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு காம்பவுண்டு நம்ம லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைவோம். ஸோ லீவிஸ் டயக்ராம் வரையணும் அப்படின்னு நமக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆட்டத்துடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது 13th குரூப் அது. ஸோ 13th குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன பார்த்தீங்கன்னா, 3 தான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ சாரி, 3ன்றது தான் வேலன்ஸ், இந்த மீன் இந்த குரூப் சொல்கிறேன். ஸோ இதுதான் போரான், ஒரு அட்டாமிக் நம்பர் 5. ஸோ 3 அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃப்ளூரின் என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஹாலஜன் குரூப். ஸோ ஹாலஜன் குரூப் எல்லாருக்குமே வந்து 7 எலக்ட்ரான் ஆனது வேலன்ஸ் எலக்ட்ரானாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் லீவிஸ் டயக்ராம் வரைகிறதுக்கு. ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான், ஸோ போரானுக்கு 3 ப்ளஸ் ஃப்ளூரின் 7 சொன்னேன். ஸோ 7 பட்டு 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்கனால x3. ஸோ 3 + 21 = 24. ஸோ 24 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது இந்த ஒரு காம்பவுண்டுக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காம்பவுண்டில் எது லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்னு கண்டுபிடிப்போம். எந்த ரொம்ப லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் கேட்டிங்க, இந்த 2 பேர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரின் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், வேறு போரான் இஸ் த லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அதை வந்து சென்ட்ரல் ஆட்டமாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். போரானை ஒரு ப்ளூ ரெப்ரசன்ட் பண்ணுறேன், போரான். அந்த ஃப்ளூரின் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாக சுற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினல் ஆட்டமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாண்டு மாதிரி கனெக்ட் பண்ணுவோம், பாண்டு கோலன் பாண்டு வரைஞ்சி அதை கனெக்ட் பண்ணுவோம். கோலன் பாண்டு வரைஞ்சக்கப்புறம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குன்றது நமக்கு தெரியும் கோலன் பாண்டில். ஸோ இங்கே 3 பாண்டு போடுறதுனால மொத்தம் 6 எலக்ட்ரான். ஸோ இந்த 6 எலக்ட்ரான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அர்த்தம். இந்த 6 எலக்ட்ரான் அந்த டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணுன்றது தான் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 6 எலக்ட்ரான் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 18 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த 18 வேலன்ஸ் எலக்ட்ரான் யாருக்கு அலாட் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா, டெர்மினல் ஆட்டத்துக்கு அலாட் பண்ணுவோம். எந்த மாதிரி அலாட் பண்ணுவோம்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த டெர்மினல் ஆட்டத்துக்கு 8 எலக்ட்ரான் வரா மாதிரி அலாட் பண்ணுவோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்டட் கான்ஃபிகரேஷனை அதுங்க அடையணும். அதுதான் அடுத்த மெத்தட், அடுத்த ப்ராசஸ் அது லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில். ஸோ ஒவ்வொரு ஃப்ளூரின் ஆட்டத்துக்கும் 6 எலக்ட்ரான் கொடுத்தோம் அப்படின்னா அதுங்களுக்கு 8 எலக்ட்ரான் வந்துடும். 7, 8 எங்கேருந்து வருதும் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய பாண்டிலேருந்து தான் வரும். இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்றதில் அது ஷேர் பண்ணிக்கும். ஸோ இப்படி நான் லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை கிட்டத்தட்ட வரைஞ்சிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணலை லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ 3 × 6 = 18 எலக்ட்ரான்ஸ் சரியாக போயிடுச்சு. இனிமேல் 0 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஒருவேளை இன்னும் எலக்ட்ரான்ஸ் ஏதாவது மீதி இருந்தது அப்படின்னா அதை நம்ம சென்ட்ரல் ஆட்டத்துக்கு கொடுப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம், இனிமேல் எலக்ட்ரான் அலாட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அது 4th கண்டிஷனாக இருக்கும். 4th கைட்ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த சென்ட்ரல் ஆட்டம் டசன்ட் ஹேவ் அன் ஆக்டட் கான்ஃபிகரேஷன் கிரியேட்டிவ் மல்டிபிள் பாண்ட். இங்கே சென்ட்ரல் ஆட்டமான போரானுக்கு ஆக்டட் கான்ஃபிகரேஷன் வரலை. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, அது 6-3 பாண்டு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுங்களுக்கு லோன் பேர் எதுவும் இல்லை. ஸோ அது ஒரு கணக்குப்படி அதுக்கிட்ட 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆக்சுவலாக சென்ட்ரல் ஆட்டத்துக்கு 8 எலக்ட்ரான் இருக்கணும், முக்கியமான கண்டிஷன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டெர்மினல் ஆட்டத்திட்டேருந்து ஒரு லோன் பேரை மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி ஒரு டபுள் பாண்டாக ஃபார்ம் பண்ணிடும். அதுதான் வந்து அந்த 4th கைடில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வேட்டம் டசன்ட் ஹேவ் அன் ஆக்டட் இட் வில் கிரியேட் அ மல்டிபிள் பாண்டு. ஸோ அந்த மல்டிபிள் பாண்டு மாறிச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் மறுபடியும் எப்படி இருக்குன்றதை மறுபடியும் வரைகிறேன். ஸோ 3 பாண்டு அந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய புது பாண்டை வந்து நான் இப்படி போடுறேன். ஸோ ஃப்ளூரின் ஸோ சுற்றி லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளூரின் மட்டும் 2 லோன் பேர் தான், அந்த ஒரு லோன் பேரை தான் வந்து ஆக்சுவலாக இப்படி கனெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பக்கம் போடுறேன், ஐ மீன் இந்த லோன் பேரை ஒரு பாண்டாக கனெக்ட் மாற்றிக்கிட்டு தான் வச்சுங்க. ஸோ இந்த ஃப்ளோரினுக்கு 6-3 லோன் பேர் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ போரானுக்கு பாருங்கள், இப்போ வந்து ஆக்டர் கான்ஃபிகரேஷனில் இருக்குது, அதே சமயம் ஃப்ளோரின் ஆட்டமும் ஆக்டர் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு குழப்பம் நமக்கு வருதுங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது உண்மைதானா, ஆக்சுவல் ரியாலிட்டியில் போரான் ட்ரை ஃப்ளோரின் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது, சந்தேகம் எழுது. ஏன் கேட்டிங்க அப்படின்னா,
ரியாலிட்டியில் ஆக்சுவலாக என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா போரான் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காரணம் சொல்கிறேன், ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் பாசிபிள், நம்ம லூயிஸ் டாட், ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் பாசிபிள் இல்லை, இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரோட கைட்லைன்ஸ் படி கரெக்டாக வரைஞ்சிருக்கோமே, ஏன் இது பாசிபிள் இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஆக்டர் கான்ஃபிகரேஷனே ஃபார்ம் ஆகலை. பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாண்டு தான் இருக்குது, ஆறு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, இன்னும் ரெண்டு எலக்ட்ரான் இல்லை போரானுக்கு. பட் இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டியில் எக்ஸிஸ்ட் ஆகுது, இது ஆகலை. இது ஏன் ஆகலைன்ற காரணத்தை கிளியர் பண்ணுறது வர விஷயந்தான் அடுத்த கான்செப்ட், ஃபார்மல் சார்ஜுங்க. இந்த ஃபார்மல் சார்ஜு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குது, ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் ஆகலை ரியாலிட்டியில். ஈவன் தோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கைட்லைன்ஸ் படி இதுதான் கரெக்டு, பட் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேவரபுளாக இல்லை, அன்ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்ற காரணத்தை பார்த்திங்க அப்படின்னா அது ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நான் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறேன், ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஃபார்மல் சார்ஜ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் நான், அதை நான் போட விரும்புகிற ரொம்ப டைம் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே ஜீரோ ஜீரோன்னு தான் வந்துச்சு ஃபார்மல் சார்ஜு. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபார்மல் சார்ஜ் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு கான்செப்ட் ஒன்று நல்லா புரியும். பட் இருந்தால் ப்ரீஃபாக சொல்லியிருந்தேன் ஃபார்மல் சார்ஜுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஃபார்மல் சார்ஜ்னால் ஸ்ட்ரக்சரில் கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட்டத்துக்கும் நம்ம கண்டுபிடிப்போங்க. அதுக்கு நான் அகைன் மூணு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்குது, அது பிரகாரம் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபேவரபுளாக இருக்கும், ஐ மீன் பாசிபிளாக இருக்குமா இருக்காதான்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ ஃபார்முலா என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்வி, ஸோ என்வி மைனஸ் என்எல் ப்ளஸ் என்பி ஓவர் டூ. என்ன என்வி என்எல் என்பின்னு கேட்டிங்க அப்படின்னா என்வினா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் ஆட்டத்தோட நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். என்எல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது அதுக்கிட்ட லோன் பேர் இருந்தது அப்படின்னா அந்த லோன் பேரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃப்ளூரின் எடுத்துங்க, இதுக்கு ஒரு ரெண்டு லோன் பேர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நாலுன்னு போடுவோம். இப்போ என்பின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் த இண்டிவிஜுவல் ஆட்டம் ஹேஸ் ஃபார்ம்டு, பாண்டு ஃபார்ம் பண்ணதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போரானே எடுத்துங்களேன், இந்த இடத்துல நாலு பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ நாலு ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டுன்னு இந்த இடத்துல போடுவோம், அதுதான் நம்ம என்பின்றது. ஸோ சப்மிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நான் வந்து அந்த ரெண்டு ஃப்ளோரின் ஆட்டத்துக்கு கண்டுபிடிக்கிறேன், இந்த ரெண்டு ஃப்ளோரின் ஆட்டத்துக்கு. நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சா போதும், அதே தான் இதுக்கும் ஆன்சராக இருக்கும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா இது ரெண்டு சிமிலர், ஒரு பாண்டு இருக்குது, மூணு லோன் பேர் இருக்குது, நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கண்டுபிடிப்போம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு எல் அண்ட் ஆர்னு போட்டுறேன், ஃப்ளோரின் ஆட்டம், அந்த ஃப்ளோரின் ஆட்டத்துக்கு எப்படி இருக்குன்ற கண்டுபிடிப்போம். கொஞ்சம் கலர் மாத்துறேன். ஸோ என்வி ஃப்ளூரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் நமக்கு தெரியும் செவன். ஸோ மைனஸ் என்எல்எல்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த லோன் பேர்ஸ், லோன் பேர்ஸ் மொத்தம் மூணு. ஸோ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு, ஸோ சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், ஒரே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம், ஒரே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ ஒரு பாண்டில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், ஸோ டூ ஓவர் டூ. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன் மைனஸ் இது என்ன ஆகுனா ஒன் ஆகிடும். ஸோ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன், செவன் செவன் மைனஸ் செவன் வந்துடும், இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃப்ளோரின் ஆட்டத்துக்கும் ஃபார்மல் சார்ஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜீரோ. அடுத்து போரான் கண்டுபிடிப்போம். ஸோ போரான், போரான் ஃபார்மல் சார்ஜ் என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ போரானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் த்ரீ. ஸோ த்ரீ மைனஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுங்களுக்கு எதுவும் லோன் பேர் இல்லை, ஸோ ஜீரோ. ஸோ ஜீரோ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாண்டிட்ட நம்பர் ஆஃப் எத்தனை பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு மொத்தம் ஃப்ளோரின் ஆட்டத்தோட. ஸோ மொத்தம் ஃபோர் டைம்ஸ் டூ எயிட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ எயிட் ஓவர் டூ, ஸோ த்ரீ மைனஸ் எயிட் ஓவர் டூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர். ஸோ கேன் த்ரீ மைனஸ் ஃபோர் நெகட்டிவ் ஒன், நல்லா பாருங்கள் ஆன்சர் வந்து நெகட்டிவ் ஒன். அதாவது போரானுக்கான ஃபார்மல் சார்ஜ் என்ன கேட்டிங்க அப்படின்னா நெகட்டிவ் ஒன். அடுத்து இன்னும் ஒரு ஃப்ளோரின் ஆட்டம் இருக்குது, டூ லோன் பேர்ஸ் வச்சுட்டு அதுக்கு நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ வேறு கலர் என்ன கலர்லாம் க்ரீன், ஃபார்மல் சார்ஜ் ஃபார் சொல்லலாம் ஒரு டபுள் பாண்டு ஃப்ளோரின்னு சொல்கிறேன். ஸோ அகைன் ஃப்ளோரினுக்கு அகைன் நமக்கு தெரியும் செவன் மைனஸ் அதோட லோன் பேர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே லோன் பேர் தான் இருக்குது. ஸோ ஃபோர் எலக்ட்ரான்ஸ், ஃபோர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாண்ட் இட் ஹேஸ் ஃபார்ம் டூ பாண்ட், ரெண்டு பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு, சாரி ரெண்டு பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கனால ஸோ டோட்டலி ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஃபோர் ஓவர் டூ, ஸோ செவன் மைனஸ் இந்த ஃபோர் ஓவர் டூ என்ன டூ, ஸோ டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ், ஸோ செவன் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஒன். இதோட ஃபார்மல் சார்ஜ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஒன்று வந்து வருது. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் ஸ்டேபிள், ஐ மீன் ஃபேவரபுளாக இருக்குமா இருக்காதான்றதுக்கு ஃபார்மல் சார்ஜுக்கு ஒரு மூணு கண்டிஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஏ ஸ்ட்ரக்சர் இன் விச் ஆல் ஃபார்மல் சார்ஜஸ் ஆர் ஜீரோ ஆர் ப்ரிஃபர்டு ஓவர் வித் ஒன் சார்ஜ். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கண்டிஷனில் ப்ரூவ் ஆகிடும்.
ஏன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் படிங்க, எ ஸ்ட்ரக்சர் இன் விச் த ஆல் த ஃபார்மல் சார்ஜஸ் ஆர் ஜீரோ ஆர் ப்ரிஃபர்டு ஓவர் வித் சார்ஜ். சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரோட சார்ஜ் இல்லாத ஸ்ட்ரக்சர் மீன் ஜீரோ இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே வந்து இது ஓகே ஆகிடுச்சு, ஐ மீன் இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஓகே ஆகுது ஈவன் தோ ஆக்டட் ரூலில் இது இல்லை அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சிங்க. அடுத்த பாயிண்ட் படிப்போம். எ ஸ்ட்ரக்சர் வித் ஸ்மால் சார்ஜஸ் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் த ஒன் வித் ஹையர் ஃபார்மல் சார்ஜஸ். ஸோ ஸ்மால் சார்ஜஸ் எதுவும் நீங்கள் இல்லை, எல்லாமே ஜீரோ இருக்கனால ஃபண்ட்ஸ் ஃபஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆகிடுது. ஸோ செகண்ட் கண்டிஷன் விட்டுருவோம். தேர்ட் கண்டிஷன் வாங்க, இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. எ ஸ்ட்ரக்சர் இன் விச் த நெகட்டிவ் ஃபார்மல் சார்ஜஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இஸ் ப்ரிஃபர்டு. நல்லா பாருங்கள், இங்கே மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் நம்ம யாரை சொல்கிறோம், ஃப்ளோரின் தான் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். அப்படிப்பட்ட மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலான்றது தான் தேர்ட் கண்டிஷன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் கண்டிஷனை இது டிஃபை பண்ணுது, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்க வாய்ப்பில். ஏன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலக்ட்ரான் ஆட்டமான ஃப்ளோரின் இந்த இடத்துல இருக்குது. அந்த ஃப்ளோரினுக்கு என்ன ஃபார்மல் சார்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒன், நெகட்டிவ் வேல்யூவில் ஆக்சுவலாக இருக்கணும். நெகட்டிவ் வேல்யூ இல்லைன்றப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அன்ஃபேவரபுளாக இருக்குன்றதான் இந்த விஷயம் ப்ரூவ் பண்ணுது. ஈவன் தோ லூயி ஸ்ட்ரக்சர் படி நம்ம எல்லாம் போட்டாலுமே இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேவரபுளாக இல்லைன்றது தான் ப்ரூவ் பண்ணுது. ஸோ என்ன இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஒரு ஃபேவரபுள் ஸ்ட்ரக்சராக கேட்டிங்களா? ஆமாம், அதாங்க உண்மை. திஸ் இஸ் த ஃபேவரபுள் ஸ்ட்ரக்சர். ரியாலிட்டியில் இப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் போரான் ட்ரை ஃப்ளோர் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம், போரான் ட்ரை ஃப்ளோர் ரியாலிட்டியில் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஈவன் தோ அதுங்களுக்கு எட்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை போரானுக்கு, ஜஸ்ட் ஆறு எலக்ட்ரான் வச்சுட்டு அது எக்ஸிஸ்ட் ஆகுது. இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா ஆமாம் சாத்தியம்தான். கெமிஸ்ட்ரியில் இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இந்த ஆக்டட் கான்ஃபிகரேஷனில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கக்கூடிய ஆக்டட்டோட கம்மியான கான்ஃபிகரேஷனில் அதுங்க வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதெல்லாம் யார் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, போரான் இருக்குது, அலுமினியம் இருக்குது, ஜீனான் இருக்குது. ஜீனான் அயானிக் ஸ்டேட்டில் வரும், அந்த மாதிரி நம்ம பின்னாடி பார்ப்போம் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். ஸோ ஃபாஸ்பரஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ்லாம் எக்ஸப்ஷனலாக இருக்குது. ஃபாஸ்பரஸ் ஏன் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டட் ரூலை எக்ஸீட் ஆகி கொஞ்சம் ஐ மீன் சில எலமெண்ட்ஸ் ஆக்டட் ரூலு ஃபுல்லாக ஃபில் ஆகிடும், பட் எக்ஸீட் ஆனாலுமே எட்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை இருந்தாலுமே ஈவன் பத்து பதினொன்று எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா கூட அக்செப்ட் பண்ணும். அது என்னன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்படி சில எலமெண்ட்ஸ் ஆக்டட் ரூலுக்கு உட்படாமல் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுதான் இந்த வீடியோவே. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் புக்கில் இருக்கிறது தான் லீவி ஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸப்ஷன்ஸ் டு த ஆக்டட் ரூல் தான் இந்த டாபிக். அந்த டாப்பிக்கில் தான் வந்து இந்த போரான் ட்ரை ஃப்ளோரைட ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோம். ஸோ உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.